த்ரிஷாவுக்கு ஏற்பட்ட இலையிலா மகிழ்ச்சி என்றென்றும் புன்னகை படத்தை அடுத்து கடந்த ரெண்டு வருஷமா ஜெயம் ரவியோட பூலோகம் படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க த்ரிஷா அந்த ரெண்டு வருஷங்கள்ல அஜித்தோட நடிச்ச மங்காத்தா படம் ஹிட் ஆனதை முன் வச்சு சில மேல்தட்டு டேரக்டர்கள் கிட்ட சான்ஸ் கேட்டு படையெடுத்தாங்க ஆனா நயன்தாரா ஹன்சிகா அமலா பால் லட்சுமி ராயன் போயிட்டு இருந்த டேரக்டர்கள் த்ரிஷாவை திரும்பி கூட பாக்கல அதனால வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்த த்ரிஷா வேற வழி இல்லாம ஒரு கன்னட படத்துல நடிக்க கூட சைன் பண்ணினாங்க இங்க இருக்கும் மூன்றாம் தட்டு நடிகைகள் வாங்குற குறைவான சம்பளம் தான் போனாலும் சும்மா உட்கார்ந்து போர் அடிச்சு போன த்ரிஷா அந்த படத்துல நடிச்சு சில மாசங்கள டைம் பாஸ் செஞ்சாங்க இந்த நேரத்துல தான் அவங்களே எதிர்பாராத விதமா செல்வராகவன் இயக்கத்துல சிம்பு நடிக்கும் படத்துல நடிக்க அழைப்பு வந்திருக்கு அதனால இன்னொரு வினை தாண்டி வருவாயா மாதிரி கூட அந்த படம் அமையலான முத்த காட்சிகளை நடிக்கவும் சம்மதம் சொன்னாங்களாம் த்ரிஷா ஆனா சிம்புவோட கமிட்டான ராசி இப்போ கௌதம் இனன் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் படத்துலையும் த்ரிஷாவுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதனால இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய நம்பிக்கையோட இப்போ இருக்காங்க த்ரிஷா அந்த எல்லையில்லாத மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக தான் சமீபத்தில் தன்னோட பிறந்த நாளின் போது தன்னோட கோலிவுட் தோழர் தோழிகள் எல்லாருக்கும் ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டாங்களாம் த்ரிஷா